Hi guys, welcome or welcome back to my YouTube channel. So, in this video, we will see a shopping vlog. Saturday actually, I will video shoot panitirukken. Monday, I will open college. So, first day of my college. So, I will open college. ஒரு டீசன்ட்டான குர்த்தி வந்து என்கிட்ட ஒண்ணு கூட கிடையாது சோ அதனால வந்து இன்னைக்கு போய் குர்த்திஸ் வாங்க போறோம் துப்பட்டாஸ் வாங்கணும் அப்புறம் வந்து பேக்ஸ் வாங்கணும் சோ ஸ்கூல்னே வருது சோ காலேஜ் பேக்ஸ்லாம் வந்து வாங்க போறோம் நானே என் ஃப்ரெண்ட தான் एक्चुअली நான் போறோம் சோ ரெண்டு பேருக்குமே சேர்த்து தான் வந்து ஷாப்பிங் பண்ண போறோம் சோ எங்க போறோம் அப்படினா டி நகர்ல வந்து எதா நாங்க சரவண ஸ்டோர் போனா போவோம் இல்லனா வந்து ஸ்ட்ரீட் ஷாப்பிங் வந்து பண்ணுவோம் மோஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்ட்ரீட் ஷாப்பிங் தான் வந்து ரொம்ப பிடிக்கும் சோ வந்து தெரியல எங்க என்ன வாங்க போறோம் அப்படினு சொல்லிட்டு சோ அதுதான் வந்து நீங்க இந்த வீடியோல பாக்க And video color board to Munadi in a channel for the first time packing. Name a video somewhere put in the killer credit color subscribe button, press money, subscribe panikonga, and anything Instagram follow panikonga, link description box will paste one trim. So, even on video color pogalam. So when then ready actually na inikku vandu nari makeup la pannala because edhu irundhalum vandu nama vandu mask kudutha dhaan poga porom so ivula dhaan vandu theriya podu so adanalai na lipstick la edhume coatings la edhume na pannala just or earring and eyeliner mattum dhaan potturukka vera edhum podala and avanga kitta vandu or vishayam vandu inikku na share panikkanum appdi nenicha adhu enna appdina pathina நம்மளோட சேனல் பாத்தீங்கன்னா மானிட்டைஸ் ஆயிடுச்சு ரொம்ப ஹாப்பியா இருக்கு சோ நம்மளோட சேனல் பாத்தீங்கன்னா 4 டேஸ்க்கு முன்னாடி தான் வந்து மானிட்டைஸ் ஆச்சு and really வந்து ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கா சோ நீங்க வந்து இல்லனா கண்டிப்பா நம்ம சேனல் வந்து மானிட்டைஸ் ஆயிருக்காது சோ ரொம்ப ரொம்ப थैंक यू என்னையும் வந்து ஒரு ஆல மதிச்சி என்னோட वीडियोस வந்து பார்த்ததுக்கோ என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கோ சோ ரொம்ப 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 थैंक यू சொல்லிக்கிறேன் டு தி ஹார்ட் சோ இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல நான் அவ்வளவு வந்து Happy, okay. So, we are going to go to the house. நாங்க பாத்தீங்கன்னா டி நகர் வந்து ரீச் பண்ணிட்டோம் சோ டி நகர் நம்ம வந்து டி நகர்ல ரகுநாத ஸ்ட்ரீட் குள்ள போனும்னா ரைட் சைடுல பாத்தீங்கன்னா ஒரு சந்து வர एक्चुअली ஒரு ஸ்ட்ரீட் வரும் அங்க பாத்தீங்கன்னா சரியான தண்ணி நாங்க வந்து வேற வழியே இல்லாம பாத்தீங்கன்னா அந்த தண்ணிலே வந்து நடக்க வேண்டியதா போயிடுச்சு சோ டி நகர் போனவனே ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஜெயச்சந்திரன் கிட்ட போனும் ஜெயச்சந்திரல பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து எந்த கலெக்ஷன்ஸ் வந்து பிடிக்கல என்னன்னு தெரியல பிரைஸோ வந்து ஓகே இல்லாத மாதிரி இருந்துச்சு and cloth வந்து எதுவும் உங்களுக்கு பிடிக்காத மாதிரி இருந்துச்சு சோ அதனால நாங்க ஜெயச்சந்திரல வந்து எதுமே வாங்கல நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாங்க பாத்தீங்கன்னா A to Z ஷாப் போய் இருந்தோம் எனக்கு பாத்தீங்கன்னா இந்த ஷாப்ல இருக்கிற கலெக்ஷன்ஸ் cloth மெட்டீரியல் எல்லாமே வந்து ரொம்ப பிடிக்கும் சோ அதனால நாங்க வந்து இங்க வந்து பார்த்துட்டு இருந்தோம் பட் ரேட் தான் கொஞ்சம் அதிகமா இருந்த மாதிரி இருந்துச்சு நாங்க இங்க இந்த ரெண்டு குர்தீஸ் தான் எடுத்தோம் பிரைஸ் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு அதனால தான் ரெண்டு ரெண்டு தான் எடுத்தோம் என்ன மூணு கலர் நேவி ப்ளூ கிரீன் அண்ட் சாண்ட் நேவி ப்ளூ கிரீன் அண்ட் சாண்ட்லா அடுத்தது இந்த கடவுட நேம் एक्चुअली எனக்கு தெரியல இங்க வந்து 250 ரூபீஸ் குர்தீஸ்லாம் நிறைய வெச்சிருந்தாங்க எல்லாம் நல்லா இருந்துச்சு இங்க வந்து ரெண்டு எடுத்தோம் அதுக்கு அப்புறம் வந்து ஃபைனலா வந்து நாங்க சரவண ஸ்டோருக்கு வந்து போனும் பிகாஸ் எங்களுக்கு வந்து வெளிய என்னன்னு தெரியல எதுவும் சாட்டிஸ்பை இல்லாத மாதிரி இருந்துச்சு சோ நாங்க சரவண ஸ்டோருக்கு போனும் அடுத்தது வந்து நாங்க இங்க வந்து பிளாசோ குர்த்த செட் வந்து வெச்சிருந்தாங்க சரி அது வாங்களா அப்படிங்கற மாதிரி வந்திருந்தேன் எக்ஸ்எல் 684 ட்ரைல் பண்ணி பாக்குறியா பாரு இது கிரீன் எடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் ஆமா ஆமா இதே மாதிரி ஒரு கலர் எடுத்த நீ பிரவுன் நல்லா இருக்கும்
இது வந்து ஒரு குர்த்தி பிளாசோ செட்டு. இது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது, சரி நம்ம ட்ரையல் பண்ணலாமேன்னு பண்ணேன். பட் எனக்கு சைஸ் வந்து கரெக்டாக இல்லை, அண்ட் கிளாத்தும் வந்து எதுவும் பழைய கிளாத் மாதிரி இருந்தது. அடுத்தது வந்து நாங்கள் வந்து துப்பட்டா செக்ஷனுக்கு வந்துட்டோம். பிகாஸ் நம்ம காலேஜில் வந்து கண்டிப்பாக துப்பட்டா இல்லாமலாம் அலோவ் கிடையாது. ஸோ துப்பட்டா வந்து இங்கே பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து ஹியூஜ் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. நிறைய கலர்ஸில் இருந்தது, நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இதில் வந்து இருந்தது. ஸோ எனக்கு இங்கே வந்து நான் வந்து ரெண்டு துப்பட்டா வந்து வாங்கினேன். என் ஃப்ரெண்டும் வந்து ஒரு ரெண்டு துப்பட்டா வந்து வாங்கினான். தவள் மாதிரி உதறிட்டுருக்கேன். இது ஒரு குர்த்தி பிளாசோ செட். இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட் வந்து பிக் பண்ணான். இதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 350 ருபீஸ் தான். அண்ட் ரியலி நிஜமாக வந்து 350 ருபீஸ்க்கு வந்து இவ்வளோ குவாலிட்டி வந்து நம்ம எங்கேயும் வந்து வாங்க முடியாது. குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக வந்து இருந்தது. ஃபுல்லாக பிரிண்டட் தான் இருக்குது. என் ட்ரௌசர் எடுத்து வச்சுருக்கேன். எப்படி தோன்ற இதில் பிளாக் ஒயிட் இருந்தா நல்லா இருந்திருக்கும். எல்லா காமி இங்க பேர் பெல்ட்டோட குடுக்குறாங்கடி. எனக்கு கரெக்டா இருக்குமா? என் இடுப்பு கரெக்டா இருக்காது எனக்கு. ஏய் இந்த கலர் செமையா இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா நாங்கள் சரவணா ஸ்டோரில் வாங்கினோம். ஒரு குர்த்தா பிளாசோ செட் வாங்கினோம், தென் 4 துப்பட்டாஸ் வந்து வாங்கினோம். ஸோ அப்போ ரெண்டு வாங்கினேன் அண்ட் நான் வந்து ரெண்டு வாங்கினேன். இது ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கு இந்த கலர். பிளாக் ஓகே, இல்லைன்னா இந்த மாதிரி நியூட் கலர் அதெல்லாம் வாங்கிக்கலாம். பீச்சும் நல்லா இருக்கா? நான் அழுக்காயிடாது இந்த வாங்கினதே. அழு அடுத்தது வந்து பாண்டியன் பேங்கிள் ஸ்டோருக்கு வந்தோம். இங்கே வந்து என்னோடய ஃப்ரெண்ட் ஆக்சுவலி வந்து செயின் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ சரி ஓகே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தோம். பட் சுற்றி சுற்றி பார்த்தோம், ஏதோ செட் ஆகிறமே தெரில, எதுவுமே வாங்கலை. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஹேர் ப்ரஷ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ க்யூட்டாக இருந்தது, இங்கே வச்சுருந்தது எல்லாமே க்யூட்டாக இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 90 ருபீஸ் போட்டிருந்துச்சு. சரி நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம்னு விட்டுட்டேன் நான். ஸோ இந்த 3 பேக்ஸ் இவ்வளோ தான் வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஷாப்பிங் முடிக்கவே வந்து ரொம்ப வந்து ஆக்சுவலி டைம் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து காலையில் வந்து 11:45 தான் வந்தோம். பட் ஷாப்பிங் முடித்ததே பார்த்திங்கன்னா 3:00 இந்த மாதிரி, 3 மேலே வந்து ஆயிடுச்சு. சரி அப்போது சரியான பசி அப்படிங்கிறதுனால சரி ஒரு ஹோட்டல், அங்கே இருக்கிற ஒரு ஹோட்டல் தேடி போய் நாங்கள் வந்து சரி சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி உட்காந்தோம். இந்த ஹோட்டலோடனே ஆக்சுவலி எனக்கு என்னென்னு தெரியல, எனக்கு மறந்துடுச்சு. பட் இங்கே வந்து ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. ஸோ நாங்கள் ஃப்ரைட் ரைஸும் சிக்கன் தந்தூரி வந்து ஆர்டர் பண்ணோம். ஸோ ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ஆக்சுவலி கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் இது பார்த்திங்கன்னா வர வழியில் வந்து எடுத்தது. ஸோ வர வழியில் இந்த பிரிட்ஜ் மேலே நின்றுட்டு நாங்கள் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்ருந்தோம். கீழே இருக்கிறது வந்து ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் வந்து மூழ்கிட்டு இருந்துச்சு. ஸோ பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ வந்தோடனே பார்த்திங்கன்னா என்னோடய ட்ரெஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன்னா ரோட்டில் வந்து அவ்வளோ தண்ணி. ஸோ என் ட்ரெஸ் எல்லாம் வந்து ஆக்சுவலி நனைஞ்சிருச்சு. ஸோ அதனால தான் நான் வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ட்ரெஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். அண்ட் நான் ஃபேஸ் எதுவுமே இன்னும் வாஷ் பண்ணல, இனிமேல் தான் போய் பண்ணணும். சரி நம்ம இந்த வீடியோ வந்து முடிச்சுட்டு இந்த வீடியோட அவுட்ரோ வந்து பண்ணிவிட்டு நம்ம போய் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நினச்சேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் வந்து 11:45 மார்னிங் வந்து கிளம்புனேன் வீட்டிலேருந்து. பட் வீட்டுக்கு வந்தது வந்து 4:30 ஆயிடுச்சு. ஐ ஜஸ்ட் நான் யோசிக்கிறேன் இவ்வளோ டைம் வந்து எப்படி போச்சு அப்படிங்கிறதே வந்து உண்மையே தெரியல. பட் இன்றைக்கி வந்து டே நல்லா ஜாலியாக ஃபன்னாக சூப்பராக போச்சு. ஸோ நம்ம வந்து நான் வந்து என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன் அங்கேருந்து அப்படிங்கிறது நான் தனியாக வீடியோ முடிஞ்சால் நான் போடுறேன். பிகாஸ் இந்த வீடியோ வந்து இதுக்கு மேலே என்னால் கண்டினியூ பண்ண முடியாது. நான் ரொம்ப உண்மையாக வந்து ரொம்ப டயர்டாக இருக்கு. இங்கே பார்த்தீங்களா, ஐயோ ஹைலைனர்லாம் போயிடுச்சா? ஸோ மேக்கப் வேறு கழிஞ்சிச்சு. ஓகே ஸோ என் மூஞ்சி ரொம்ப அலங்கோலமாக இருக்குது. ஸோ ஓகே இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு ப்ளாக் வரும். ஸோ நெக்ஸ்ட் ப்ளாகில் பார்க்கலாம். பை பாய்.